சுவாயணம திருச்சிற்றம்பலம். அடியார் பெருமக்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். என்டிகே உடுக்கை யூடியூப் சேனலுடைய நேயர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவு எல்லாருக்கும் பயனுள்ளதாக அமையும் என்று அம்பிகை நான் பிரார்த்தனை செய்கின்றேன். இரண்டாவது பதிவாக இந்த கை உடுக்கையினுடைய ஓசை. இந்த ஓசையில் முதலிலே நான் கணபதி தாளத்தை வாசிக்கின்றேன். தாளம் என்பது இது உடுக்கியிலே எங்களுடைய ஆன்மீக ஆசான்கள் பெரியோர்கள் எல்லாம் சாதாரணமாக ஏகதாளத்திலே அழகாக வாசித்திருக்கிறார்கள். இந்த உடுக்கி வாசிப்பு என்பது இந்த முறைப்படியான தாளத்தோடு தான் செயல்பட வேண்டும் என்பது மட்டும் இல்லை, அதிலேயும் மேலானது ஒன்று இருக்கிறது. இயற்கையாக தாளம் இல்லாமல் எதுவுமே கிடையாது. அது எப்படி இருந்தாலும் அந்த தாளத்திற்கு அது உட்பட்டி ஆகணும். அது ஆன்மீக பெரியோர்களால் சாதாரணமாக கணபதியை நினைத்து கொண்டு ஆரம்பிப்பார்கள். அது இருந்தாலும் இப்பொழுது உள்ள காலகட்டங்களில் இன்னும் வளர்ச்சி நிறையாக உள்ளதல்லவா? அதனால் எனக்கு குருநாதரும் நண்பருமான ரமாபுரம் வெள்ளக்கரை பசுபதி அவர்களுடைய ஒத்துழைப்பினால் இந்த கணபதி தாளம் என்பது, இந்த கணபதி தாளம் நீங்களும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவும் என்னுடைய கலைஞர்களும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவும் இதை நான் முதலிலே ஆரம்பிக்கின்றேன். இது தோம் தோம் தக்க, தோம் தோம் திக்கு தக்க, தக்கிட்ட தீக்கிட்ட தீம் தா தீம் தீம் தோம் தாம் தோம் தோம் திக்கு தாம் தோம் தோம் திக்கு தாம் தோம் தோம். இதுதான் வந்து கணபதி தாளம் முதல். இது பம்பையில் இது வந்து இருக்கக்கூடிய கர்நாடிக்கில் இருக்கக்கூடிய முறைப்பிரகாரம் பயின்ற அவர்கள் எல்லாம் மிக அற்புதமாக வாசிப்பார்கள். எப்படி இருப்பினும் இது கிராமிய கலை அல்லவா? இருந்தாலும் இதிலே இன்னும் முன்னேற்றங்கள் வர வேண்டும் என்பதற்காக தான் இதை நான் வாசித்தேன். நீங்கள் ஆரம்பிக்கின்ற பொழுது குழப்பமாக இருக்கிறதே, நீங்கள் வாசித்து விட்டீர்கள், நான் எப்போ வாசிப்பேன்? எல்லோரும் வாசிக்கலாம். எல்லோரும் இந்த உடுக்கி நாதங்களை நிச்சயமாக அது வாசிக்கலாம். அதனால் இந்த உடுக்கியை வாசிக்கின்ற பொழுது நீங்கள் முதலிலே மனதிலே நம்முடைய இறை வழிபாடுகளை நீங்கள் முதலில் மனதிலே நினைத்து வழிபட்டால் நிச்சயமாக இந்த உடுக்கை நீங்கள் வாசித்து விடலாம். அதில் எந்த மாற்றம் கிடையாது. அதற்கு முதல் பயிற்சியாகி இது வந்து முதலிலே என்னுடைய குருநாதர்களே போல இந்த கணபதி தாளத்தை சொன்னால் அது ஒரு அது கேட்டு அது திறக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. முதல்ல நம்ம தான் உள்ள போகிறோம். இது பெரிய கடல். எனக்கு தெரிந்ததை மட்டும் உங்களுக்கு மறுபடியும் சொல்ல, எனக்கு தெரிந்த இந்த கலையையும் உங்களுக்கு நான் பயிற்றுவிக்கிறேன். அது மட்டுமில்லாமல் நீங்கள் தொடர்ந்து இந்த பதிவினையை நீங்கள் தொடர்ச்சியாக ஆர்வம் கொடுத்து நீங்கள் செயல்பட்டு இதில் கற்றுக்கொண்டிருக்கிறீர்கள் என்று சொன்னால் நான் இதற்கு மேலதாக இன்னும் ஹார்மோனியம் எல்லாம் உங்களுக்கு பயிற்றுவிப்பதற்காக நான் காத்திருக்கிறேன். அதனால் இது கணபதி தாளம் என்று நீங்கள் மனதில் வைத்து கொள்ள வேண்டும். இன்னும் பக்கத்திலே தவில் வாசிப்பவர்கள் நண்பர்கள் இருந்தால் அவர்களிடத்திலே நீங்கள் கலந்து கொண்டு ஆலோசித்தால் இன்னும் அவர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள் இந்த கணபதி தாளத்திற்கு. அதன் பிறகு இவருடைய கலைஞர்கள் இந்த உடுக்கையில் நீங்கள் வாசிக்கலாம். இப்போது முதலிலே உடுக்கையோ வாசிப்பதனுடைய பயிற்சி நம்முடைய விரலிலே முதலில் இருக்கும். இப்போது நாம் கீபோர்டு வாசிக்க கூட சாரி கா ம பா த நீ சா போ விரலில் தான் அது போகணும்.
அதே மாதிரி உடுக்கியிலும் கூட இந்த விரல் அசைவுகள் ரொம்ப அவசியம். அதனால் தினந்தோறும் பயிற்சி பண்ண வேண்டும். கையை உருட்டுதல் என்று சொல்வார்கள் எங்களுடைய கிராமத்தில், பார்த்தீர்கள் என்று சொன்னால் பாருங்கள். இது நீங்களுடைய விரலால் தான் இதை செய்யணும், அது இது உடுக்கியில் தான் செய்ய வேண்டும் என்று உடுக்கியில் தான் வாசிக்க வேண்டும். நீங்கள் ஒரு கட்டையை கூட இருக்கலாம், ஒரு கட்டையோ அது மற்றவங்களுக்கு தொந்தரவு இல்லாமல் ஒரு கட்டையில் வைத்து கூட நீங்கள் அப்படியே இந்த கரத்தை ஊற்றி முதலிலே இதை தொடர்ச்சியாக நீங்கள் அதிகாலையிலே நீங்கள் பயிற்சி செய்யும்போது உங்களுடைய விரல் அப்படியே உங்களை பதிவடையும். அதன் பிறகு இந்த மூன்று விரலையும் கூட்டி கொண்டு இதை இது அதுக்கு பிறகு இது முதலிலே உங்களுடைய விரல்களை நல்லா நீங்கள் பயிற்சி எடுத்துக்கொள்ளுங்கள். அதனால் இந்த உடுக்கியிலே பேரானந்தமும் பேரிசியும் இருக்கிறது, எல்லா தெய்வங்களையும் வரவழைக்கக்கூடிய சக்தி இருக்கிறது. அதனால் உங்களுக்கு பயனடையட்டும். மறுபடியும் நாம் சந்திக்கின்ற பொழுது இன்னும் வெற்றியுடன் நாம் சந்திக்கலாம். நான் சொல்லுகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் கொஞ்சம் கவனம் கூர்ந்து, எனக்கு தெரிந்ததை மட்டும் நான் கூறுகின்றேன், கொஞ்சம் கவனம் கூர்ந்து நீங்கள் தவறாமல் அதை மறுபடியும் 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 இந்த பதிவை பார்க்க வேண்டும். நான் இதற்கு பிறகு போடுகின்ற கீபோர்டு பதிவு பயிற்சி கூட நீங்கள் மறுபடியும் 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 அதை பயிற்சி செய்கின்ற பொழுதுதான் உங்களுக்கு மிக மிக அது அற்புதமாக உங்களுடைய மனதிலே ஞானமாக அமையும். இந்த பயிற்சி எல்லோருக்கும் பயனுள்ளதாக அமையட்டும். சிவாய நம திருச்சிற்றம்பலம். ஓம் சக்தி மதரகாளி அம்பிகை கமலடிகள் சரணம்.